قد افلح من زكاها وقد خاب من دساها. யார் அவர்களுடைய உள்ளங்களை இதயங்களை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். யார் இதயங்களை கரைபடிய வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். அப்ப இதயங்கள் எப்படி இருக்கணும் வெற்றி பெறணும்டா? சுத்தமா இருக்கணும். இதயம் கரைபடிந்தால் தோல்விதான். அன்புள்ள சகோதரர்களே, இதயம் எப்போது சுத்தமாக இருக்கிறது, எப்போது கரைபடிந்திருக்கிறது, எப்படி இனங்காண்றது? தெளிவுலைன்னு தானே. நம்ம வெற்றி அடையணும் என்றால் மறக்க முடியாத உறுதியான உண்மை என்ன? உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் கரைபடிந்திருந்தால் நிச்சயமாக தோல்வி. அப்ப உள்ளம் கரைபடிந்திருந்தால் நிச்சயமாக தோல்வின்னா, நம்முடைய உள்ளம் கரைபடிந்திருக்கிறதா சுத்தமாக இருக்கிறதா? எப்படி இனம் காண்பது? இப்போ அல்லாஹு தஆலா சுத்தமாக இருக்கிற இதயக்காரர்களுக்கு சில அடையாளங்களை சொல்கிறான். அந்த அடையாளங்கள் நமக்கிட்ட இன்னைக்காண்டு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்கிறாங்க. அந்த அடையாளம் நம்மகிட்ட இன்னைக்காண்டு பார்க்கணும். இருந்தால் நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கு, இல்லைண்டா நம்முடைய உள்ளம் கரைபடிந்து இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் சொல்கிறான், சுத்தமான இதயத்தோடு இருக்கிற மக்கள், அவங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. இப்போ நீங்களும் விரும்பினா உங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, என்னுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கா இல்லையா. என்ன சொல்கிறான்? இதா துக்கிர் அல்லாஹு வஜிலத் குலூபுஹும். சுத்தமான இதயத்தோடு இருக்கிற மக்களிடம் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயத்தால் நடுங்கும். ஒரு அடையாளம். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹுடைய வசனங்கள், குர்ஆன் வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கூடும், அதிகரிக்கும். இது 2வது அடையாளம். இந்த 2 அடையாளத்தையும் உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் என்று சொன்னால் பயம் வருகிறதா? இப்போ சில பாவங்களை நம்ம செய்ய போகல, யாராவது வந்து அல்லாஹ் பயந்துக்க, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், நீ அல்லாஹ்கிட்ட போய் நிற்கணும், இப்படி சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை நாம் உணர்கிறோமா? யாரெல்லாம் அப்படி உணர்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். ஏன்? அவங்களோட உள்ளம் சுத்தமாக இருக்கு. அல்லாஹ்வை பற்றி பேசக்குள்ள கணக்கு இல்லை. ஸ்கூலில் வந்து டீச்சர் சொல்லுவார், ஆசிரியர் உம்மா சொல்லுவா, வாப்பா சொல்லுவா, அதே போன்று சில நேரங்களில் நண்பர்கள் சொல்லுவாங்க, பாங்கு சொல்லுது, நம்ம தொழாமல் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறது அல்லாஹ்க்கு பிடிக்காது, இது வேணாம் நாளைக்கு அல்லாஹ்கிட்ட போய் நிற்கணும் என்று சொல்லக்குள்ள சில சகோதரர்கள் சும்மா சும்மா போவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சும்மா உனக்கு வர வேலை இல்லை, யார் உனக்கு சொல்லி தந்தது? அல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நீ அல்லாஹ்விடம் போய் நிற்க வேண்டும், நாளை மறுமை இருக்கிறது என்று சொல்லும்போது அது கணக்கில்லாமல் போகிறது என்றால் என்ன முடிவு? நம்முடைய உள்ளங்கள் கரைபடிந்து செத்து போயிருக்கின்றன. இந்த கரைபடிந்த செத்துப்போன உள்ளத்தோடு இருக்கிற ஒருவனால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி அல்லாஹுடைய வேத வசனங்கள், குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்கும் போது நமக்கு பயம் வரணும், நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும். நீங்கள் ஹொத்பாவுக்கு போகிறீங்க, ஸ்கூலில் இஸ்லாம் பாடம் ஏல் வரைக்கும், ஓயல் முடியும் வரைக்கும் இருக்கு, நிறைய பிள்ளைகள் ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள், இஸ்லாமும் எடுக்கிறாங்க, நிறைய குர்ஆன் வசனங்களை கேட்குறோம், ஈமான் கூடிய உணர்வை பெறுகிறோமா? அப்படி உணர்வு வரலண்டா மீனிங் என்ன? உள்ளம் செத்து போயிருக்கு. இப்படி நிறைய அடையாளங்களை குர்ஆன் சொல்லுது. அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் இன்று கரைபடிந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே போல்
இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா கரைபடிந்திருக்கிறதா என்பதை இனம் காண்பதற்கு, சுத்தமான இதயத்தோடு இருக்கிற மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் துடித்து போவான், ஒரு பாவத்தை செய்தால் அவன் பதறிப்போய் விடுவான். வாய்ப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தால் அவனுக்கு அது மூக்கில் வந்து ஒரு ஈ உட்கார்ந்து விட்டு போவதை போன்றது என்று சொல்றான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இந்த அசர் புகாரில வருது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னால், சுத்தமான இதயத்தோடு இருக்கிற மனிதன் பாவம் செய்தால் அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், உயரமான ஒரு இடத்தில் ஒரு பாறாங்கல் இருக்கிறது, அந்த கல் விழக்கூடிய நிலையில் இருக்கிறது, ஆடி ஆடி அந்த கல் கீழே விழுந்தா எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தில் ஒருவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? உதாரணம், இப்போ நம்ம நிற்கிற இடத்துல ஓப்பன், மேலுக்கு ஒரு பொருள் ஒன்றிருக்கு, நீங்கள் எல்லாரும் மேலே பார்க்குறீங்க, என்னென்னா அது கலண்டிருக்கு, இப்போ விழப்போகுது, நான் நிமிர்ந்து பார்க்குறேன் விழப்போகுது, விழுந்தா இந்த தலையெல்லாம் விழும், அண்ணா இன்னாண்டு இருக்கு, இந்த டைமில் பேசலுமா, இவ்வளோத்தை நிற்பேனா நான், என்ன ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? அல்லது திடீர்னு நம்ம ஒரு ஹோலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி அடைச்சி வச்சிருக்கிறோம், எல்லாரையும் நம்மளை பூட்டி வச்சிருக்கிறாங்க, பூட்டி வச்சிருக்கும் போது ஒரு ஆள் வந்து சொல்கிறார் இந்த ஹோலுக்குள்ளே போம்பு வச்சிருக்கேன், இப்போ ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? இது மாதிரி தான் இதயம் சுத்தமாக இருக்கிற ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கும். ஆனால் இதயம் கரைபடிந்த மனிதனிடத்தில் எப்படி ஃபீலிங் இருக்கும் என்றால், மூக்கில் வந்து ஒரு கொசு முக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஈ உட்கார்ந்து விட்டு செல்வது போல இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், நம்மளோட நிலை என்ன?